கடுமையான வார்த்தைகளை கொண்ட அறிக்கையில் வடகொரியாவின் வெளியுறவு அமைச்சு ஐக்கிய நாடுகள் சபையினால் கொண்டுவரப்பட்டுள்ள மேலதிக தடைகளானது மிக மோசமான, மனிதாபிமானமற்ற, விரோதமான செயல் என்று குற்றம் சுமத்தியுள்ளது. தற்போது ஐநா பாதுகாப்பு பேரவையால் விதிக்கப்பட்ட தடையானது மிகவும் தீய விடயம் எனவும், வடகொரிய மக்களுக்கு எதிரான மனிதாபிமானமற்றதும் ஒழுக்கமற்றதுமான நடவடிக்கை எனவும் வடகொரியா கூறியுள்ளது. அமெரிக்கா முன்மொழிந்த தடைகள் தொடர்பான தீர்மானம் ஒரு வாரத்திற்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. வடகொரியாவின் ஆடை ஏற்றுமதி மற்றும் மசகு எண்ணெய் விநியோகம் ஆகியவற்றை இலக்கு வைத்தே இந்த தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன. இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் தென்கொரியா ஆகியன இணைந்து கொரிய தீபகற்பத்தில் கூட்டு ராணுவ பயிற்சிகளை நடத்தியுள்ளன. இந்த வாரம் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபையிலும் வடகொரிய விவகாரமே ஒரு முக்கிய பிரச்சினையாக விவாதிக்கப்படும். வெள்ளியன்று ஜப்பான் மீது அதன் சமீபத்திய ஏவுகணையை ஏவிவிட்டிருந்ததோடு அதுவே அதன் தொலைதூர சோதனை என்றும் விவரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.